Dear 12th Standard Business Max students, I am Metro Karunagaran. In example 2.6, you have to integrate this. Stage 1, you have 2 tables common. You have 2 tables common. You have 2 tables common. X square, 7 2s are 14, 7 times. 24 on the 12 times. 12 into 2 is 24. By x minus 3 dx. In the mari step 1, 2 tables common. You have to integrate this. நெக்ஸ்ட்டு டூ டேபிள்ஸை வெளியிலே எடுத்துடலாம் சம் அவுட்டு. இது ப்ராடக்ட் சம்மில் ஏதாவது பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இட்ஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல், கார்னல் எதுவும் நம்பர் இல்லை. அப்போது ப்ளஸ் 12 தான் உங்களுக்கு சம். ஏதாவது நம்பர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். 12 ஒன்ஸாக 12 தான் வரும், ப்ளஸ் சிம்பிள். இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் 7. மேலே ப்ளஸ் வந்தாலே சேம் சேம் சிம்பிள் தான் வரும். மேலே ப்ளஸ் வந்தாலே சேம் சேம் சிம்பிள். சேம் சேம் சிம்பிள்னா ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மைனஸ் மைனஸாக கீழே பார்த்து முடிவு பண்ணணும். கீழே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் தான் வரும். அப்போ 12 வரதுக்கான பக்கா பேர் 4 3 12. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 4 3 12, ஒரே சிம்பிள் கூட்டிக்கும். எவன் பெரிய வேணும் அவன் சிம்பிள். அப்போ டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். 2 தான் வெளியில் எடுத்துட்டீங்க. இதோடைய ஆன்சரை ஒரு எக்ஸ் இங்கே போட்டுக்கோ, ஒரு எக்ஸ் இங்கே போட்டுக்கோ. அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ், ரெண்டு காரணிகள் யார் யாருன்னா எக்ஸ் மைனஸ் 4 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 3 ஒன்று. கீழே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வெறும் எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ், இவ்வளோ தான் மீந்து இருக்குது. இப்போ இன்டகிரேஷன் பண்ணிடலாம். நீங்கள் பவரில் ஆக்சுவலாக 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மேலே 1 கூட்டி அதையே கீழே போடுவீங்க. வெத்து நம்பர் வந்தால் கூட ஒரு எக்ஸ் சேர்த்துப்பீங்க, ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2. இது எக்ஸ் பவர் 2/2, மேலே 1 + 1 2 ஆகிடும். மைனஸ் 4x ப்ளஸ் சி. அப்புறம் 2 ஆல் உள்ளார மட்டிலே பண்ணுறேங்க. உள்ளார 2 போச்சுன்னா 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 வந்தால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். ஆனால் இங்கே 4 2 0 என்ன ஆகிடுன்னா 8x. இந்த 2 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரெண்டு பேருக்கும் சேர்க்கணும். சி கான்ஸ்டன்ட்னா அதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள். இதுதான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.